ஹை ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பலவிதமான பாத்திரத்துக்கான கலெக்ஷன் வந்து பார்த்துடலாம். எங்கே அப்படின்னா, டி நகர் ரங்கநாதன் ஸ்ட்ரீட்டில் இருக்கக்கூடிய சரவணா ஸ்டோரில் தான் நம்ம பார்க்க போகிறோம். இங்கே வந்து நிறைய விதமான சைஸஸில் வந்து உங்களுக்கு இட்லி பாத்திரம், ஸ்டீமர், புட்டு மேக்கர் அந்த மாதிரியான நிறைய வெரைட்டி வந்து பாத்திரத்தில் கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் காம்போவில் கூட வந்து உங்களுக்கு நிறைய விதமான காம்போவில் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வந்து உங்களுக்கு கிச்சனுக்கு தேவையான சர்விங் பவுல் வந்து வித் லிட்டோட வந்து வச்சுருக்காங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இட்லி பாத்திரத்தில் உங்களுக்கு சைஸ் வாரியாக நான் வந்து காமிச்சிருக்கேன். எல்லாமே வந்து டேகுமே மோஸ்ட்லி வந்து உங்களுக்கு கவர் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரியான சின்ன சைஸில் இருக்கக்கூடிய இட்லி பாத்திரம் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா, உங்களுக்கு ஸ்டீல்லையும் கிடைக்குது, அலுமினியத்துலேயும் வச்சுருக்காங்க. 450 அந்த ரேஞ்சில் வந்து ஸ்டார்ட் ஆகும். நமக்கு வந்து மினி இட்லி ஊற்றுறாங்க இல்லையா, அந்த மாதிரியான தட்டு இருக்கக்கூடிய சின்ன சைஸ்லேயே வந்து உங்களுக்கு கிடைக்குது. செட்டாக நீங்கள் வாங்கிக்கிற மாதிரி இருக்கும். சிலது வந்து உங்களுக்கு பெரிய தட்டு வரா மாதிரியும், பெரிய இட்லி ஊற்றுவோம் இல்லையா, அந்த மாதிரியான சைஸஸ்லேயும் வந்து உங்களுக்கு வச்சுருக்காங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து ஒரு ஸ்டீமர் பிளேட்டோடு வந்து உங்களுக்கு கிடைக்குது. நார்மல் இட்லியில் வந்து உங்களுக்கு 3-3, 6 இட்லி ஊற்றுற மாதிரி வந்து உங்களுக்கு 2 பிளேட் வந்து கொடுத்துருக்காங்க. சின்ன சைஸ்லேயே வந்து உங்களுக்கு ஸ்டீமரும் சேர்த்து வருது. முன்னாடியெல்லாம் நம்ம 1000 ருபீஸ்க்கு மேலே வாங்கக்கூடிய பெரிய சைஸில் வாங்குகிற இட்லி பாத்திரத்துக்கு தான் இந்த மாதிரியான ஸ்டீமர் வந்துட்டு இருந்தது. இப்போல்லாம் நீங்கள் வந்து ஒரு 400 ரூபாய் 500 ரூபாய் இந்த மாதிரி சின்ன சின்ன இட்லி பாத்திரத்துக்கே ஸ்டீமரோடு சேர்த்து வந்து கொடுக்குறாங்க. இது வந்து உங்களுக்கு 750 ரூபாய்க்கிட்ட வருது. ஏன்னா அது வந்து அஜந்தா அப்படிங்கிற பிராண்டில் இருக்கக்கூடியது. இங்கே வந்து பிராண்டும் கிடைக்குது, நான் பிராண்டுமே கிடைக்குது. அதே மாதிரி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கிடைக்குது, இந்தாலியம் கிடைக்குது, அலுமினியம் இருக்குது. ஸோ உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். இந்த பிளேட் பாருங்களேன், இதுவுமே வந்து உங்களுக்கு ஒரு 800 ரூபாய்க்கிட்ட வருது. 8 இட்லி ஊற்றுற மாதிரி கொடுத்துட்டு மினி இட்லி ஊற்றுற மாதிரி ஒரு பிளேட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ 3 பிளேட் வரா மாதிரி இருந்தது. இது வந்து ஒரு கடாய் டைப்பில் கொடுத்துருக்காங்க. ஸோ 2-in-1 நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து ஒரு கிரேவியெல்லாம் வைக்கிறதா இருந்தால் கூட பிளேட்டை எடுத்துகிட்டு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இதுமே வந்து உங்களுக்கு நான் பிராண்டடில் வரக்கூடியது. 700 ரூபாய் 720 ரூபாய் அந்த ரேஞ்சில் வரும். சேம் இது வந்து ஒரு கடாய் டைப்பில் வருது. எத்தனை பிளேட் இருக்குது அப்படின்னு பார்த்துடலாம். இதுவுமே வந்து உங்களுக்கு 5 5 5 10 இட்லி ஊற்றுற மாதிரி 2 பிளேட் இருக்குது. சைஸுக்கு தகுந்த மாதிரி வந்து உங்களுக்கு அந்த பிளேட்டோட அந்த இட்லியோட கவுண்டிங் வந்து அதிகமாகும். சின்ன சைஸ் அப்படின்னா வந்து உங்களுக்கு ஒரு 3-3 தட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். 6 இட்லி ஊற்றுற மாதிரி, 10 இட்லி ஊற்றுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு பெரிய சைஸில் வேணும் அப்படின்னாலும் அவைலபிளாக இருக்குது. இது பாருங்கள், சின்ன சைஸ் தான், ஆனால் 9 இட்லி ஊற்றுற மாதிரி நமக்கு 3 பிளேட் வந்து கொடுத்துருக்காங்க. 578 ரூபாய் ஸ்டீலில் வந்து இருந்தது. ஸோ குழந்தைங்களுக்கு வந்து நம்ம காலையில் பெரிய இட்லி பாத்திரம் வச்சு ஊற்றி கஷ்டப்படுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி மினி சைஸில் வந்து வாங்கிக்கலாம். இதுதான் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, காம்போவில் வரக்கூடிய பாத்திரம். ஸோ 4 செட் ஆஃப் பீஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 1000 ருபீஸ்க்கே கொடுக்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி காம்போவில் அழகாக வந்து வச்சுருக்காங்க. ஸோ போனீங்கன்னா கட்டாயம் இந்த காம்போவில் இருக்கக்கூடிய பாத்திரம் கூட உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் பாருங்கள். இந்த இட்லி பாத்திரம் வந்து நான் ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்தேன், ஸோ உங்களுக்கு காட்டலாம் அப்படிங்கிறதுக்காக. இது வந்து 3400 கிட்ட வருது. நம்ம ஹோட்டலில் தான் இந்த மாதிரியான இட்லி பாத்திரம் பார்த்துருப்போம். ஒரு பிளேட் மாடலில் ஒரு ஸ்கொயர் டைப்பில் இருக்கும் இல்லையா, ட்ரே வந்து உங்களுக்கு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. 4 தட்டு இருந்தது. இது எந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு வீட்டில் வச்சு யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறது எனக்கு சரியாக ஐடியா கூட இல்லை. ஏன்னா வந்து ஷேப்பே ஒரு இதுவாக இருக்குது, ஸ்டவ் மேலே வச்சு நம்ம அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கணும். நல்லா இருந்தது. ஸோ இதெல்லாம் வந்து ஹோட்டலில் தான் பார்த்துருப்போம். இது நமக்கு மினி சைஸ்லேயே வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. 3400 கிட்ட வருது. லிட்டு வந்து இந்த மாதிரி மேலேருந்து நம்ம கீழே அப்படியே கவர் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒரு ட்ரே மாடலில் இருந்தது. இது வந்து உங்களுக்கு ஒரு சிலிண்டர் ஷேப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. மினி இட்லியில் வந்து நான் ஒரு பவுல் அப்படின்னு நினச்சிருந்தேன். ஸோ இந்த மாதிரி பாத்திரம் கூட இருக்கு இல்லையா, அப்புறம் பிளேட்டை அந்த லிட்டு திறந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுது. மினி இட்லியில் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி 4 பிளேட் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஸ்டீல் பாத்திரம் வாங்கும்போது நம்ம 2-in-1 கூட யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து ஒரு குழம்பெல்லாம் கிரேவியெல்லாம் ஊற்றி வச்சு மூடி வைக்கிறதுக்கு இது யூஸ் ஆகும். நார்மலாக இட்லி பாத்திரமாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். சரவணா ஸ்டோர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும், எல்லாமே வந்து பாத்திரத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா பாத்திரமுமே இங்கே வந்து அவைலபிளாக இருக்கும். மெயினாக வந்து கல்யாண சீர்வரிசை பாத்திரம் வந்து நம்ம தாராளமாக வாங்கிக்கலாம். இதுவுமே நமக்கு 2-in-1 யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஸ்டீமர் சொல்லுவாங்க இல்லையா, அதுதான். இதில் வந்து உங்களுக்கு 2 அடுக்கு 3 அடுக்கு 4 அடுக்கு அந்த மாதிரி வந்து உங்களுக்கு வெரைட்டியாக வச்சுருக்காங்க. உங்களுக்கு அந்த ப்ரே லேடி அப்படிங்கிற பிராண்டில் உள்ளது இது. ஸோ நல்லாயிருக்கும். உங்களுக்கு ஸ்டீமர் பர்பஸ்க்கு வாங்கணும், 2-in-1 காலையில் வந்து அர்ஜெண்ட்டாக வேலை பண்ணும்போது இந்த மாதிரி நமக்கு வந்து 2-in-1 யூஸ் பண்ணும்போது நமக்கு வந்து கேஸுமே மிச்சமாகும், டைமும் சேவ் ஆகும். எல்லாமே வந்து உங்களுக்கு அந்த பில்லு வந்து அந்த மேலே இருக்கக்கூடிய டேக் தான் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன், காமிச்சிருக்கேன். ஸோ ஸ்க்ரீனில் மென்ஷன் பண்ணலை, ஏன்னா இதுவே வந்து உங்களுக்கு நல்லா தெரியுது இல்லையா. இது வந்து 777 வரக்கூடியது. கிளாஸ் லிட்டு கொடுத்துருக்காங்க.
நிறைய விதமான பாத்திரம் வந்து எப்போவுமே இங்கே நல்லா இருக்கும், நம்மளும் ரெகுலராக போட்டுட்ருக்குறோம். இது வந்து நம்ம ஸ்டீமர் பார்த்தோம் இல்லையா, அதில் வந்து இன்னொரு வெரைட்டி தான், 1200 கிட்ட வருது. கெப்பாசிட்டி வந்து உங்களுக்கு டிஃபர் ஆகும், ஸோ அதுக்கு தகுந்தாப்பில் ரேட்டுமே வந்து உங்களுக்கு வேரி ஆகும். நீங்கள் நேரில் போய் பாருங்கள். ஸோ ஸ்க்ரீனில் தரக்கூடிய நம்பருக்குமே நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கேளுங்க, அங்கேயுமே வந்து உங்களுக்கு ஆன்லைன் கொடுக்குறாங்க. புட்டு மேக்கர்லேயுமே எக்கச்சக்கமான வெரைட்டி இருந்தது, ஸோ அதில் ஒன்று ரெண்டு கப் பார்த்துடலாம். இது வந்து நார்மலாக சிங்கிளாக நம்ம வந்து வீட்டில் பண்ணக்கூடியது, இது ஹோட்டலுக்கு யூஸ் பண்ணுவாங்க, இப்போ வீட்டுக்குமே நம்ம தேவைன்னா வாங்கிக்கலாம். 1600 ரூபாய் தான். ஸோ ஒரே டைமில் வந்து உங்களுக்கு இட்லி புட்டு மேக்கர் வந்து யூஸ் ஆகும், டைம் சேவ் ஆகும், நமக்கு வந்து டக்கு டக்குன்னு புட்டு நம்ம எடுத்துடலாம், இல்லைனா ஒன்று ஒன்றா பண்ணிகிட்ருக்கணும் இல்லையா. அதுக்காக இது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. 748 ரூபாய் சைடில் வந்து உங்களுக்கு கைப்பிடி கொடுத்துருக்காங்க, இந்த மாதிரி வராது இல்லையா. ஸோ நார்மலாக ப்ளெயினாக வரும், இது வந்து கைப்பிடியோடு சேர்த்து கொடுத்துருக்காங்க. நான் உள்ளே வந்து இட்லி தட்டு வச்சு வேக வைக்கலாம் போலுக்கு 2-in-1 அப்படின்னு நினச்சேன், கிடையாது, இது சிங்கிள் வந்து புட்டு மேக்கர் மட்டும்தான், அதுவுமே வந்து அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு. குக்கர்லேயும் நிறைய விதமான உங்களுக்கு காம்போ ஆஃபர் அவ்வளோவா இல்லை குக்கரில், ஸோ இருந்ததுன்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். குக்கர்லேயுமே நிறைய வெரைட்டி இருக்குது, உங்களுக்கு 2 பீஸில் வரும் இல்லையா, அந்த மாதிரியான காம்போ நார்மலாக இருக்கக்கூடியது இருக்குது. ஸோ உங்களுக்கு பர்டிகுலராக வந்து இந்த காம்போ அப்படிங்கிற மாதிரி இல்லை, எப்போவுமே இருக்கிற மாதிரி ஒரு லிட்டில் வந்து உங்களுக்கு 2 காம்போ வரும் இல்லையா, 2 குக்கர் வரும் இல்லை, 3 லிட்டர் 5 லிட்டர் அந்த மாதிரியான காம்போ இருக்குது. ஸ்டீல் பாத்திரம் வந்து சரவணாலாம் நல்லாவே இருக்குங்க, நமக்கு ரெகுலராக சரவணால் வாங்குறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. இதெல்லாம் வந்து உங்களுக்கு அந்த சாஸ் பேன், அந்த டீ போடுறது, பால் காய்ச்சறது, இது எல்லாமே வந்து நல்ல கனமான ஸ்டீல்லையும் வச்சுருக்காங்க. கிளாஸ் லிட் இருக்கும், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வந்து லிட்டு கொடுத்துருப்பாங்க. சைஸ் வாரியாக கிடைக்குது, பிராண்டட் நான் பிராண்டட், ஸ்டீலில் கைப்பிடி, உட்ல கைப்பிடி, அந்த மாதிரி நிறைய வெரைட்டி வந்து வச்சுருக்காங்க. ஃபுல்லாக வந்து உங்களுக்கு அந்த மாதிரியான கலெக்ஷன் வந்து உங்களுக்கு டிஸ்பிளேலே வச்சுருக்காங்க. இதெல்லாம் ப்ரே லேடி அந்த பிராண்டில் வந்து ஃபுல்லாகவே இருக்கிற மாதிரியான குக்வேர் கலெக்ஷன் தான். உங்களுக்கு சென்டிமீட்டர் பாருங்கள், உங்களுக்கு அதுக்கு தகுந்தாப்பில் ரேட்டு வரும். இது வந்து 612, இது வந்து 735, எல்லாத்துக்கும் லிட்டோடு சேர்த்து ஃபுல்லாக நல்லா இருந்தது. இதெல்லாம் வந்து காம்போ அப்படின்னு நினச்சேன், கிடையாது, நம்ம தனித்தனியாக எடுத்துக்கலாம். கடாய் டைப்பில் வந்து உங்களுக்கு நிறைய விதமான வெரைட்டி வச்சுருக்காங்க, எல்லாமே வந்து உங்களுக்கு ப்ரே லேடி அப்படிங்கிற பிராண்டில் உள்ளது. ஸோ வேணும்னா கட்டாயம் போய் பாருங்கள். நிறைய விதமான பாத்திரம் வந்து வச்சுருக்காங்க, அது மட்டும் இல்லாமல் இது குறிப்பாக வந்து பாத்திரம் மட்டுமே இருக்கக்கூடிய கடை. ஸோ அதை கண்டிப்பாக சொல்லிடுறேன். சரவணா ஸ்டோர் அப்படிங்கும்போது நீங்கள் வேறு எதுக்காவது போயிடாதீங்க. இது வந்து டி நகர் ரங்கநாதன் ஸ்ட்ரீட்டில் இருக்கக்கூடிய, குறிப்பாக ரத்னா ஸ்டோர் பாத்திர கடை இருக்கு இல்லையா, அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இதுதான் நம்ம பார்த்துட்ருக்குறோம். சரவணா ஸ்டோரில் தான் நம்ம வந்து பார்த்துட்ருக்குறோம். இங்கே வெறும் பாத்திரம் ஃபர்னிச்சர் மட்டும்தான் இருக்கும். இட்லி பாத்திரத்துலேயே வந்து உங்களுக்கு நிறைய வெரைட்டி வச்சுருக்காங்க பாருங்கள். ஸோ அடுத்ததாக ஒரு சில காம்போவில் இருக்கக்கூடியது தனியாக நான் வந்து எடுத்திருக்கேன், அதையுமே நீங்கள் பாருங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா 4 செட் ஆஃப் பீஸ் வருது உங்களுக்கு, 1095 ரூபாய் கிட்ட வருது. கீழே வந்து காப்பரில் கொடுத்துருக்காங்க, ஸ்டீலில் லிட்டு வருது, ரெண்டு பக்கமும் கைப்பிடி இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. எல்லா பாத்திரத்துக்குமே மூடியோடு சேர்த்து வந்து உங்களுக்கு வச்சுருக்காங்க. 4 பீஸ் வந்து 1095 ரூபாய் வருது, நல்லாவே இருந்தது. ப்ரீமியம் அப்படிங்கிற பிராண்டில் வந்து வச்சுருக்காங்க. ஸோ செட்டாக நீங்கள் வாங்கிக்கிறதா இருந்தால் கூட வாங்கிக்கலாம், நல்லா கனமாகவே இருந்தது. இந்த மாதிரி நெட்டில் போட்டு வச்சுருக்காங்க, போனீங்கன்னா நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு பாத்திரம் வாங்குகிற ஐடியா இருந்தது வேணும் அப்படின்னா நீங்கள் போய் கண்டிப்பாக பாருங்கள். எல்லா காம்போவுமே டக்குன்னு கீழே எடுத்து வச்சு நான் காமிச்சிட்டேன், ஸோ உங்களுக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா, அதனால தான். இது வந்து கீழே வெளியில் மட்டும் காப்பர் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க, 1574 ரூபாய், 3 செட்டு வரா மாதிரி கொடுத்துருக்காங்க. ஏன்னா காப்பரோட ரேட் வந்து அதிகமாக இருக்கும் இல்லையா, ஸோ அதனால் வந்து உங்களுக்கு இந்த ரேட்டில் வருது. இதுக்குமே ரெண்டு பக்கமும் கைப்பிடி கொடுத்துருக்காங்க, லிட்டோட சேர்த்தே வந்து உங்களுக்கு 1500 கிட்ட வருது. நல்லா வந்து கெப்பாசிட்டி அதிகமாக இருக்கிற மாதிரியான பாத்திரம் தான், பெரிய சைஸ்லேயே கொடுத்துருக்காங்க. இதுமே 4 செட் ஆஃப் பீஸ் வந்து உங்களுக்கு 1035 ரூபாய் அந்த ரேட்டில் வருது. கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு, இடையில ஒரு மெசேஜ் வந்துதான், ஸோ அதை பார்த்தனால ஒளர்றேன். இதுவுமே வந்து உங்களுக்கு 4 பீஸ் வர மாதிரி கொடுத்துருக்காங்க, ஸ்டீலில் வந்து லிட்டு வருது, சைடில் உங்களுக்கு கைப்பிடி கொடுத்துருக்காங்க. நல்லா வந்து கீழே இருக்கக்கூடிய பாத்திரமே நல்ல பெரிய சைஸில் இருந்தது. இது 3 பீஸ் பார்த்தீங்கன்னா 728 ரூபாய். சிங்கிள் சிங்கிளாகவும் வந்து உங்களுக்கு தனியாக வச்சுருக்காங்க, தனித்தனியான பாத்திரமுமே கிடைக்கிது. இந்த மாதிரியான ஐட்டம் எல்லாமே காம்போ அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி நெட்டில் போட்டு வச்சுருக்காங்க, ஸோ நம்ம டக்குன்னு பார்த்து எடுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும் இல்லையா. என்னால் இது 195 ரூபாவான்னு பார்த்தேன், 1095 ரூபாய், 0 ரூபாய் காணும். வெளியில் வந்து இந்த பெயிண்டிங் மாதிரி இருக்கும் இல்லையா, எனாமல் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதிலே வந்து ரெட் இருக்கிற மாதிரி க்ரீன் இருந்தது.
நார்மலாக வரக்கூடிய ஸ்டீல் தான். ஆனால் அது எப்போவுமே வந்து உங்களுக்கு இந்த மாதிரி வாங்குறச்சே நமக்கு வந்து அது போயிடும். ஸோ வாஷ் பண்ணால் போயிடும். ஸோ நார்மல் ஸ்டீல் ஸ்டீல்லேயே நம்ம வாங்கிக்கலாம். இது 728 வருது, 728. இது வந்து உங்களுக்கு கைப்பிடியெல்லாம் கிடையாது, நார்மலாக ஒரு சர்விங் பவுல் வித் லிட்டோட வரா மாதிரி மூணு பீஸ் காம்போவில் வச்சுருக்காங்க. ஸோ நிறைய வெரைட்டி வந்து இருந்தது. காப்பர் பாட்டம் இருக்கிற மாதிரி, இண்டக்ஷன் ஸ்டவ்வில் குக் பண்ணுற மாதிரியும் இருக்குது. இது வந்து மூணு பீஸ் காம்போ வந்து 1197 ரூபா. இது வந்து சைடில் கைப்பிடி வந்து பித்தளையில் கொடுத்துருக்காங்க, கிளாஸ் லிட் வரா மாதிரி கொடுத்துருக்காங்க, 1400 வருது. நல்லா இருந்தது, உங்களுக்கு ஹெவியாகவே இருந்தது பாத்திரம் எல்லாமே. இதுவுமே ஒரு மூணு செட் ஆஃப் பீஸ் வந்து உங்களுக்கு 728 ரூபா. நிறைய பாத்திரம் வந்து இருந்தது, குட்டி குட்டியான பாத்திரமுமே வந்து உங்களுக்கு வச்சுருக்காங்க. ஸோ அதுவுமே வந்து உங்களுக்கு ஸ்பூனாக இருக்கட்டும், சின்ன கிண்ணமாக இருக்கட்டும், அதுவுமே கிடைக்குது. மெயினாக வந்து இந்த கடையில் வந்து ரெகுலராக பாத்திரம் வாங்குறவங்களுக்கு தெரிஞ்சிடும், நீங்கள் வந்து தெரிஞ்சிருக்கும். ஏன்னா ரெகுலராக பழைய பாத்திரத்தை போட்டு வாங்குறவங்களும் இருக்கிறாங்க இல்லையா, உங்கள் வீட்டில் பழைய பாத்திரம் இருந்தது அப்படின்னா, ஏன்னா தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன். நீங்கள் பேக் சைடு வழியாக போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அதில் வெயிட் போடுற அந்த இடம் இருக்கும். ஸோ அதை போட்டுட்டு நீங்கள் வந்து கணக்கு பண்ணி கொடுத்துருவாங்க. மிக்சியாக இருக்கட்டும், உங்களுக்கு கிரைண்டராக இருக்கட்டும், ஸ்டீல் பாத்திரமாக இருக்கட்டும், மிக்சி ஜாருக்கெல்லாம் தனித்தனி ரேட்டு. ஸோ ஒவ்வொன்றுக்கும் அவங்க தனித்தனியாக போட்டு உங்களுக்கு பில்லு கொடுத்துருவாங்க. நீங்கள் அதை வச்சு இங்கே வந்து நீங்கள் வாங்கிக்கலாம், பாத்திரம் வந்து நீங்கள் வாங்கிக்கலாம் அந்த ரேட்டுக்கு. எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, நிறைய பேர் வந்து பழைய பாத்திரத்தை மூட்டை கட்டி மேலே போட்டு வச்சுருப்பாங்க. இந்த விரிசல் விட்டது, மூடி தொலைஞ்சு போனது, கப்பு நெளிஞ்சு போனது, அப்புறம் தீஞ்சு போச்சுன்னா அந்த பாத்திரத்தை ஒதுக்கி வச்சுடுவோம், அடி பிடிச்சிடுச்சுன்னா ஒதுக்கி வச்சுடுவோம். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய பாத்திரம், மிக்சி ஜாரில் பிளேடு போயிடுச்சுன்னா நம்ம தனியாக எடுத்து வச்சுடுவோம் இல்லையா, அதெல்லாம் நீங்கள் வந்து தனியாக எடுத்து வச்சுடுங்க எப்போவுமே. ஸோ இங்கே வந்து நீங்கள் வந்து ரங்கநாதன் ஸ்ட்ரீட் வழியாக வந்து உள்ளே போனீங்கன்னா கூட லாஸ்ட்டு போய்க்கலாம், இல்லைனா நீங்கள் பேக் சைடு மூலமாக வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இடம் தான் ரீச் பண்ண முடியும். டக்குன்னு வந்து நீங்கள் வரக்கூடிய என்ட்ரன்ஸ்லேயே வந்து உங்களுக்கு பழைய பாத்திரத்தை எடுக்கக்கூடிய இடம் தான். வெயிட்டு போட்டு நீங்கள் வந்து அழகாக வந்து பில் வாங்கிட்டு வந்துட்டிங்கன்னா இதில் நீங்கள் எடுத்துகிட்டு லெஸ் பண்ணிக்கலாம். ஸோ தெரியாதவங்களுக்காக நான் சொல்கிறேன். ஏன்னா பழைய பாத்திரத்தை அப்படியே வச்சுட்டே இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க, இதெல்லாம் வாங்குவாங்களா எடுத்துகிட்டு போகலாமாங்கிற மாதிரி அதுக்கு சொல்கிறேன். இது வந்து உங்களுக்கு கடாயில் வந்து நிறைய விதமாக வச்சுருக்காங்க, நிறைய சைசஸ் இருக்குது. உங்களுக்கு ஃப்ளாட்டாக வரக்கூடியது, குழிவாக வரக்கூடியது, ஃப்ரைட் ரைஸ் பண்ணக்கூடியது, உங்களுக்கு நார்மலாக தாளிக்கக்கூடியது, நல்ல அடிப்பிடிக்காத கனமான கடாய், அந்த மாதிரியான வெரைட்டி வந்து நிறைய இருக்குது. ஸோ ஜஸ்ட் எல்லாமே வந்து ஓவரால் வந்து ரேண்டமாக நான் காமிச்சிருக்கேன். டீட்டெயில் வீடியோ வந்து நம்ம ஏற்கனவே நிறைய போட்டுட்டோம். ஆனால் இப்போ நிறைய புது பாத்திரம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. நான் ரொம்ப நாளாச்சு, இங்கே தான் வந்து உங்களுக்கு எது எடுத்தாலும் 100 ரூபா அப்படிங்கிற மாதிரியான கான்செப்டில் போட்டிருப்பாங்க. அது மட்டும் நான் எடுத்துகிட்டு வந்துடுவேன். இந்த காம்போ பாத்திரம் பார்த்தவொடனே சரி எடுத்து உங்களுக்கு காமிக்கலாமே அப்படிங்கிறதுக்காக காமிச்சிட்ருக்கிறேன். ஏற்கனவே போட்ட வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, எது எடுத்தாலும் 100 ரூபா அப்படிங்கிற மாதிரியான பாத்திர வகைகளுமே இங்கே வந்து இப்போதைக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ போனீங்கன்னா அதுவுமே பாருங்கள். அங்கே வந்து ஆன்லைன் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க, ஸ்க்ரீனில் நம்பர் தரேன். உங்களுக்கு ஏதாவது ஹெவியான பாத்திரமோ இல்லை வந்து உங்களுக்கு கவுண்டிங்கில் எத்தனை வேணும் அப்படின்னா நீங்கள் கேட்டுக்கலாம், காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. தூக்கு எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது, குட்டி குட்டியான நெய் தூக்கு எல்லாமே சின்ன சின்ன சைஸில் க்யூட்டாக அழகாக இருந்தது. குட்டி குட்டி பாத்திரம் கூட இங்கே எப்போவுமே நல்லாயிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கட்டாயம் உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு சூப்பரான ரொம்பவே அழகான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய், டேக் கேர்.